இன்னைக்கு நாம குக் வித் கோமாலில இருந்து ரோஷினி அவங்க பண்ண ரெசிபி தான் பார்க்க போறோம். அவங்க கெசடியா அப்படின்னு ஒரு சூப்பரான மெக்சிகன் டிஷ் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி பண்ணோம்னா, ஒரு டார்டிலா ரேப் மாதிரி, கிட்டத்தட்ட நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி ஒன்று பண்ணி அதுக்குள்ள நாட்டு காய்கறியெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சீஸ் போட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டார்டிலா ரேப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக மெக்சிகன்ஸ் எல்லாருமே இதை சோள மாவில் தான் செய்வாங்க, பட் இப்போலாம் மைதா மாவுலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவில் செய்கிறோம். இது கூட கொஞ்சம் உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட உப்பும் பேக்கிங் பவுடரும் ஒரே இடத்துல இல்லாமல் மாவோட நல்லா ஒட்டும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நார்மலாக நம்ம மாவெல்லாம் பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்டில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய டார்டிலா ரேப் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு மூடிடுங்க, இல்லைனா ட்ரை ஆகிடும். ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் தான் நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம பண்ணி வச்சுருக்கேன் அந்த டார்டிலா ரேப் இருக்கல, அதை குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணும்போது பட்டரோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டி வச்சு அழுத்தி விட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ், இன்னொரு சைடையும் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் குக் பண்ணி எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு அதில் வந்து துணி வச்சு சுற்றி வைங்க, இல்லைன்னா உங்களுடைய டார்டிலா ரேப் சாஃப்டாக இருக்காது, ஹார்டாகிடும். இப்போ நாம் ஸ்டஃபிங் பண்ணிடலாம். ஷோவில் வந்து நாட்டு காய்கறி வச்சு பண்ணாங்க, அதனால நானும் இன்றைக்கி ஒரு 6 சேப்பங்கிழங்கு, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரேப் பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது கார்ன், கேப்சிகம் அப்படி இல்லைனா முட்டைலாம் இருக்குல்ல, அதை பொடிமாஸ் பண்ணி அதெல்லாம் ரேப் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஷோவில் இந்த மாதிரி பண்ணதுனால நானும் இந்த காய்கறி எடுத்திருக்கேன். இதில் இந்த சேப்பங்கிழங்கு மட்டும் நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மற்ற காயெல்லாம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டேன், கொஞ்சமாக கட் பண்ண பூண்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அவரைக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். இப்போ அந்த மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அதோடய தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா இது கிரேவி மாதிரி மாறிடும். ஸோ நமக்கு திக்காக வேணுன்றதுனால ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே எல்லாம் சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதில் காரத்துக்காக நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகாவோ மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்கலை. காரம் வந்து ஜஸ்ட் இந்த பெப்பர்னால் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் தேய்க்க வேண்டாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஆரிகானோ எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா வேறு ஏதாவது இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரேப் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த டார்டிலா ரேப் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஒரு சைட் மட்டும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வச்சுருங்க. இப்போ இது மேலே நல்ல ஒரு திக்கான லேயராக மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த சீஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மலாக அமுல் சீஸ்லாம் இருக்கும்ல, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணாமல் வச்சுருந்தோம்ல ஒரு 1/2, அதை எடுத்து இந்த மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ரேப்பையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகின உடனே நம்ம பண்ணி வச்சுருக்க ரேப்பை இதில் வச்சிடலாம். கெசடியா நல்லா 2 சைடுமே கிறிஸ்பியாக ஆகணும். ஸோ 2 சைடு ஃப்ளிப் பண்ணி போட்டு கிறிஸ்பியான பிறகு எடுத்துருங்க.
பாருங்க, நம்மளோட சூப்பரான சீசி கெசடியா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு காய்கறியெல்லாம் வச்சு நம்ம கெசடியா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கரை சாதமும் வடகரியும்.